வணக்கம் நண்பர்களே, இது சாட்டர்ன் சுவிட் பகுதி. ஒருவரை பற்றி சொல்வதற்கு ஜாதகம் வேண்டும். அங்க அடையாளங்களை வைத்து பலன் காணும் முறைக்கு சாமுந்திரிகா லட்சணம் என்று பெயர். ஆனால் சில செய்கைகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் கேரக்டர் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியும் என்பது பதில். வாருங்கள் பார்க்கலாம். ஒருவர் பேசும்பொழுது அடிக்கடி மூக்கு நுனியை தொடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் மனதால் கடுமையான போக்குள்ளவர், கட்டுக்கடங்கா கோபம் கொண்டவர், பழிவாங்கும் உணர்ச்சி அதிகம் இருக்கும். தனக்கு எதிரி என ஒருவர் இருந்துவிட்டால் அவர்களை பழிவாங்காமல் ஓயமாட்டார்கள். இத்தகைய செய்கை உள்ளவர்கள் தெரிந்தே பொய் சொல்பவர்களாக இருப்பாங்க. ஒரு மனிதனுக்குள் நிகழும் அத்தனை மாற்றங்களையும் முதலில் காட்டி கொடுப்பது கண், அடுத்தது முகம். தாங்கள் பொய் சொல்வதை மற்றவர்கள் கவனித்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் வந்ததும் அவர்களின் மூளை பகுதியிலிருந்து ஒரு உத்தரவு வரும், கைகள் செயல்படும். தன்னிச்சையாக கவனத்தை திசை திருப்ப தங்கள் மூக்கை தொடுவார்கள். அப்போது நாம் அவர்கள் கண்களை கவனிக்க மாட்டோம். என்ன தெரியுது, அடிக்கடி மூக்கை தொடுறவங்க கோபக்காரவங்க, நிறைய பொய் சொல்வாங்க, சரியா?